வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் பிக்பாஸ் சீசனில் இருந்து நம்ம நிஷாக்கா எலிமினேட் செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிஷாக்கா வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ளே வரவேற்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முத்து அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மட்டும் குறைஞ்சவங்களா அதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷாக்காவுக்கு அவங்க வந்து சூப்பராக வந்து அவங்கள வெல்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஆரத்தி எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பையன். ஸோ அதுக்கப்புறம் நிஷாக்கா அவங்களுடைய பையனை வந்து ஹக் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு பொக்கே மாதிரி கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம நிஷாக்கா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நிஷாக்காவோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து, இனிமேல் நீங்கள் வந்து பிக்பாஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து கலந்துக்காதீங்க, ஏன்னா வந்து நீங்கள் எப்போதுமே வந்து காமெடி பண்ணிவிட்டு மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிஷாக்கா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து என்னை திட்ட போகிறாங்க. உறவினர்கள், என்னோடய அம்மா அப்பா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னை திட்ட தான் போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாக்கா நினச்சிட்டே வீட்டுக்கு போயிருக்காங்க. அது அங்கே போனால் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே வந்து அவங்கள ஹாப்பியாக வந்து வரவேற்த்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு, அதாவது நிஷா மேலே பிக்பாஸ் பார்க்குறவங்களுக்கு நிஷா மேலே சில கோபங்கள் இருந்தது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷாக்கா அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது, வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிஷாக்கா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த இடத்துல பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்பவே காமெடி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அடிமையாகவே நம்ம நிஷாக்கா அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து ஆகிட்டாங்க. இதனாலேயே வந்து நம்ம நிஷாக்காவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவங்க மேலே சின்ன ஒரு கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேல்முருகன் அப்படின்ற கண்டஸ்டனையும் வந்து நம்ம அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய அடிமையாகவே ஆக்க பார்த்தாங்க. நீங்கள் வந்து பேசாமல் எதுக்கு ஓயாமல் வந்து சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அர்ச்சனா வந்து அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனாலேயே வந்து நம்ம வேல்முருகன் சார் வந்து எலிமினேட் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிஷாவை வந்து அடிமைப்படுத்த பார்த்தாங்க. எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்க, சீரியஸாக இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்க, ஸ்பீக் பண்ணிகிட்டே இருக்க, பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்கள் வந்து நம்ம நிஷாவை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனாலேயே வந்து நம்ம நிஷாக்காவோட அந்த ஃபன் காமெடி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பிக்பாஸ் வீட்டில் மிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிஷாக்காவும் வந்து வேல்முருகனும் ரெண்டு பேருமே வந்து எலிமினேட் செய்யப்பட்டாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நிஷா வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே சகஜமாக தான் பழகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியோ அப்படின்றவர் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. ஒரு பிரதர்கிட்ட எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியோக்கிட்ட வந்து பிக்பாஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, நீ வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து க்ளோஸாக இருக்க, இதனால் நீ வந்து கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு கைலாசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ரியோ வந்து நைஸாக வந்து கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஷா வந்து அவங்கள விட்டு கொடுக்கவே இல்லை, என்னானாலும் சரி நான் அவங்க கூட வந்து ரொம்பவே பாசமாக எப்பவுமே எல்லாருக்கூடிய அன்பாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நிஷாக்கா வந்து எப்பவும் நார்மலாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வனிதா சம்பத் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எப்படி வரவேற்பாங்க அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஐடியில் கண்டிப்பாக வனிதா சம்பத் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட ஃபேமிலி வந்து எப்படி வந்து அவங்கள வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கும் பெல் ஐக்கன்றது கிளிக்